ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு டேக்ஸ். இந்த வீடியோவில் நான் போக போகிறேன்னா வேறு லெவலான கிளாஸ் கொடுறாங்கன்னு வச்சு தான் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதனால நானே சொல்லிக்கிறேன், வேறு லெவலில் இருக்கும். தமிழில் பார்த்த அந்த ஷார்ட்டு செம்மையாக இருக்கும். செம்மையாக இருந்துச்சா இல்லையானே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து ஜிஐடின் இந்த மேட்ச் வந்து பிஸ்டல் மேட்ச்சில் பிஸ்டல் எடுத்துகிட்டு வேகமாக ஓடிட்டுருக்கோம். நாலு பேர் அவங்க அப்படியே இருக்காங்க, நம்ம டீம்லேயும் நாலு பேர் இருக்காங்க. ஆமாம், ஆரம்பித்தோன்னா அப்புறம் நாலு பேர் இருக்காங்க, மூணு பேர் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நானும் புலம்பிட்டுங்க. சரி, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டீம்மேட்டில் ஒருத்தனை நாக் பண்ணிட்டாங்க. ஐயோ ஐயோ, முடிச்சே புட்டாங்க. நம்ம டீம்மேட்டில் மூணு பேர் ஆகிட்டாங்க. போடு, எச்சாட்டு கருமம் பிடிச்ச எச்சாட்டு கருமமே விழுந்து தொலைய மாட்டேன்ருச்சு. சரி, இவன் வர்றானே அடிப்போன்னு பார்த்தா இப்போ தான் கவனிக்கிறேன், மேலே ஒருத்தன் இருக்கான். ஐயோ ஐயோ, ரெண்டு பேர்ட்ட சிக்கிட்டியே டூ எக்ஸே. ஐயோ, இவன் லோட் பண்ணுறாயில்ல, அவன் அடிக்கிறான் என்னையே. பட்டு நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க, மேலே ஒருத்தன் கீழே ஒருத்தன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம டீம்மேட்ஸு வேறு லெவலில் விக்ட்ரி எடுப்பாங்க பாருங்க. வேறு லெவலில் இவன் ஒருத்தன் தான் இருந்தால் வேறு லெவலில் இவனையும் போட்டுதாக்கி நம்ம டீம்மேட்ஸு விக்ட்ரி எடுத்துட்டாங்க. வேறு லெவலு. இதில் யார் எம்விபி யசீரோ ஏதோ ஒன்று. சரி, அடுத்த மேட்ச் வந்து எங்கே வந்திருக்கு, மில்லு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீழே இப்படியே வந்தாங்கனா ஒரு ட்ராக் இருக்கலாம் பார்த்தா மேலே ஒருத்தன் நிற்கிறான். ஐயோ ஐயோ, பார்க்காம விட்ட டூ எக்ஸ் நல்ல வேலை. சே, எச்சாட்டு கருமும் பிடிச்ச எச்சாட்டு உழுவ மாட்டேன்ருச்சு. சே, அவன் பார்க்காத நேரத்தில் அவனை கொன்னாச்சு. நல்ல வேலை, நம்மளை கொண்டுருப்பான் இந்நேரம். எப்படியோ கவர் எடுத்தனால எஸ்கேப் பண்ணோம். அவனை முடிச்சு விட்டுறா டூ எக்ஸு. வேறு லெவலில் எச்சாட் ஒன்று வந்துச்சு. படுத்ததுக்கப்புறம் இதுக்கு எச்சாட்டு. சரி, எப்படியோ ஒரு கில் எடுத்ததில் குசி ஆகிட்டேன். குசி ஆகிட்டு வேகமாக ஓடுறேன், விக்ட்ரி வந்துருச்சு. அடை ஏன்டா அப்படி அவசரப்படுறீங்க அண்ணன், எனக்கு ரெண்டு மூணு கில் ஒன்றும் தோண மாட்டேங்குது உங்களுக்கு. சரி, அடுத்த மேட்ச் எங்கே வந்திருக்கு, இந்த இடத்துக்கு பேர் வந்து கேப்டனு. சொல்கிறதுக்குள்ளே ஒருத்த மாட்டிட்டா அடியே, ரெண்டு பேர் திரும்ப அதே மாதிரி ரெண்டு பேர் அடிக்கிறாங்க. தப்பு, அவனை போட்டு தாக்கிடு. கொண்டுட்டு இவனுக்கு உயிர் கொடுப்போம். கொண்டுட்டு நம்மளை ஹீல் பண்ணி விட்ருவோம், ஏன்னா நமக்கு முக்கியம். சரி, நம்ம எழுப்பி விட்டதுக்காக நமக்கு உயிர் கொடுக்குறாரு. சரி, வேறு லெவலில் அடி. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இன்னும் ஒரு அடி வாங்கியிருந்தானா செத்து போயிருப்பான் ஆகி. பட் என்ன, மிஸ் பண்ணிட்டேனே. டூ எக்ஸே ரொம்ப தப்பு. இங்கே ஒருத்தன் சிக்குனா, பட்டு உள்ளே போயிட்டான். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கல தான். சரி, வேகமாக ஓடி போய் அந்த பக்கம் போயிட்டு அவன் வந்தானா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறேன். ஓடு, டூ எக்ஸ் வேகமாக ஓடு. ஓடி வந்தாச்சு. வந்துட்டு இங்கே பார்த்தா இங்கே தான் நிற்கிறான். சரி, அவன் தலையை கட்டினானா ட்ராகில் போன்னு பார்த்தா அதுக்குள்ளே இப்படி வருவேன், அப்படி உள்ளே போயிடுவான். அடைச்சா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் தோணுது. சரி, எப்படியோ போயிட்டான். எப்படியும் இன்னும் மூணு பேர் இருக்காங்க, எப்படியும் கொள்றேன்டா டூ எக்ஸ். நீ இந்த மேட்ச் நிறைய கில் அடிக்கிறடா, பாடுறா. ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னா, நான் விளாண்ட மேட்ச் தானே, எனக்கு தெரியாதா. சரி, இங்கே ஒருத்தன் நிற்கிறத பார்த்துட்டேன். இல்லடா, ஒரு ட்ராக செம்ம எச்சாட்டே. பட் எச்சாடி கில் இல்லை, ஏன்னா லாஸ்ட் டேமேஜ் பாடி டேமேஜாக போயிடுச்சு. சரி, கில் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு கில்லு முக்கியம் பிக்கலே. கில் எடுத்தாச்சு. இன்னொருத்தன் இங்கிட்டு ஒருத்தன் போனால் இன்னொருத்தன் அங்கிட்டு இருந்து அடிக்கிறான். அவன் எங்கே இருக்கான்னு தெரில. இவன் வந்த ஜோர் கிளியில் சார் எச்சாட்டு இல்லை, பட் இருந்தாலும் நான் நண்பன் ரொம்ப நல்லவனாக இருக்கேன். எப்படியோ ட்ரிபிள் கில் அடித்தாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் அவனை நம்ம தான் கொள்கிறோம். அதே மாதிரி இப்போயும் மிஸ் பண்ணிடுவேன் பாருங்களேன். இப்போயும் ஓடிட்டான். சரி, வெளியே வரதுக்குள்ளே ஓடிட்டாங்க, இல்லைனா ட்ராக் இழுத்து கொண்டிருக்கலாம். பட் நம்மளால் அடி வாங்குறாரு. ஜஸ்ட் மிஸ்ஸில் ஓடிலாம் வந்துட்டார். M1W1 எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறாரு, முடிச்சிட்டாருயா. ஐயோ, நம்ம கில்லு போச்சே. சரி, ஒன்றும் பிரச்சனைலாம் போயிட்டு போகுது, நமக்கு இன்னும் நிறைய கில்லு வர வேண்டியது இருக்குது. வரட்டும். சரி, இங்கே ஒருத்தன் சிக்கனா இழு. ஐயோ, ட்ராக் இழுக்க முடியலையே. இந்த மேட்ச் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் முடிஞ்ச மேட்ச்சுன்னு சொல்லலாம். பாருங்கள், பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை வேறு செம டேமேஜ் பண்ணுறாங்க. ஒரு மெடிக்கிட்ட சுற்றிட்டு ஓடுறாட்டு எக்ஸு. ஓடிடு ராசா. நான் ஓடிட்டேன். இந்த மேட்ச்சில் வந்து நம்மளை பாடாப்படுத்தி கொன்று கொடுத்திருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்நேரம் என்னை கொண்டிருப்பேன் அவன். எப்படியோ டஸ்டிகில் வச்சுட்டு அடிச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். செம்ம டேமேஜ் பண்ணுறான். எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். வந்தோடனே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன், குறி வச்சுக்கிட்டு இருக்கேன்னே சொல்லலாம். சரி, எகிரி ஒரு ட்ராக் இழுத்தேன், பட்டு ட்ராகே அவ்வளோ அடியே பண்ணல. ஃபஸ்ட்டு எங்கேருந்து ட்ராக் வருது. சரி, பார்த்தா குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே குண்டு பார்த்தீங்களா. சரி, இவனா நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸில் குளோவால் பட்டேன். நமக்கு வேறு டக்குன்னு கை வரல, அவன் பாட்டுக்கு ஓடுறான். சரி, நான் இப்படி போனால் அவன் அப்படி வந்துட்டான். ஐயோ ஐயோ, ஒரே ஒரு அடி விழுந்துருச்சு. குளோவால் போட்டு அவனை இது பண்ணி விட்டு செம்ம டேமேஜ் பண்ணிட்டான். ஐயோ ஐயோ, நான் உள்ளே வரேன், நான் கவரேன். இது என்ன பெரிய இதுதான் வந்து உலகமாக மோசம்.
ஏன்னா இப்போ எப்படி உள்ளெல்லாம் வந்துட்டேன் பட்டு இருந்தாலும் நான் கையிட்டேன், இதுதான் வந்து நம்மளுக்கு கஷ்டகாலம் அப்படின்னு சொன்னேன். சரி நம்ம டீம்மேட்டு ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, எனிமி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வேகமாக வந்து இங்கே ஒரு மெடிக்கிட்ட சுற்றிட்டு இருக்காரு, மெடிக்கிட்ட சுற்றிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். மெடிக்கிட்ட சுற்றிட்டு வேகமாக எகிரி குதிச்சு ஓடுறாரு, பின்னால்லேருந்து ஒருத்தன் போட்டுன்னு வச்சிட்டான். ஐயோ போச்சே போச்சே, சரி அடுத்த மேட்ச் வந்துருச்சு, அடுத்த மேட்ச் எங்கே வந்திருக்கு, இந்த இடத்துக்கு பேர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனிமி ஒருத்தன் அடிச்சுவோமோ, இல்லை அடிக்கலை அதனால் சொல்லிடலாம் போச்சுனாக்கு. இந்த இடத்துக்கு பேர் போச்சுனாக்கா இந்த இடத்துக்கு வந்தோம், நம்ம சரியான டேமேஜ் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம டீம் டக்குன்னு கில் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தான் தோணுது. சரி இங்கே ஒருத்தன் டக்குன்னு க்ளோவில் போட்டேன், நானும் என்னென்னமோ பண்ணுறேன் பட் நமக்கு டேமேஜ் ஆகுது அவனுக்கும் டேமேஜ் ஆகுது, எதுவும் புரிய மாட்டேங்குது. வெளியே வரேன் ட்ராக் இழுக்கிறேன், ட்ராக் ஆக மாட்டேங்குது. என்ன AN94 அப்பப்போ சொதப்புரியப்பா, ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு சொன்னோன்னே கோவம் வந்து பய என்னென்ன பண்ணுவான்னு பாருங்களேன். என்ன AN94 இப்படி சொதப்புறேன், உன்னையெல்லாம் போயிட்டு கிங்கு கிங்குன்னா சொல்லிட்டு இருந்தேன், நீ வேறு என்ன இப்படி பண்ணினா எப்படி நான் விளாட்றது சொல்லு. சரி அங்கே தான் க்ளோவால் போட்டு நிற்கிறாங்கன்னு நினச்சேன் பட்டு போயிட்டாங்க போல். சரி நம்ம இனிமேல் நிற்கக்கூடாது, எகிரி குச்சி கீழே போய் சாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வேகமாக ஓடிட்டுருக்கேன். வேகமாக ஓடு 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 ஓடு, அங்கே நிற்கலடா, ஓடுறா டூ எக்ஸ் ஆண்டா நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். வேகமாக ஓடினா கில்லு வரும் சொல்கிறத கேளு, வேகமாக ஓடினா கில்லு வரும் சொன்னோன்னே பய ஓடிட்டா மத்தியெல்லாம் அதான் கில்லுன்னா நமக்கு ரொம்ப முக்கியம். சரி இவனை பார்த்தா அதுக்குள்ளே கில்லு அடிக்கிறான், என்னடா நீ பெரிய பொறுப்புலையெல்லாம் இருப்பாப்பில. இந்த இடத்துல தான் அந்த சம்ம சீன் வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்ல மாட்டீங்க அதனால் நானே சொல்லிக்கிறேன். வேறு லெவலில் தான் இருந்துச்சு, அதனால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு போயிருங்கப்பா. நல்லா தான் இருந்திருக்கோம், நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்ன, லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் என்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ எல்லாமே பண்ணிட்டு போங்க. டிஸ்லைக் பண்ணுமா அதையும் பண்ணுங்கள், அப்படியே லைக்கும் பண்ணிட்டு அப்புறமே டிஸ்லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணிட்டு திரும்ப லைக் பண்ணிடுங்க, அப்போ தான் எனக்கு லைக் வரும். அப்புறம் என்ன சொல்கிறது, ஷேர் பண்ணிடுங்க, எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம டீம்மேட் வந்து சூப்பராக கிளடிச்சு போயை எடுத்து கொடுத்துட்டாரு, அதனால் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பண்ணிக்கங்க. அப்புறமேட்டு என்ன சொல்லணும், எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, மறக்காமல் தெரியுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல்ல. இது யார் சொன்னது, நமக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர் சொன்னது, அதனால் அதை சொல்லிட்டு இருக்கோம். சரி அவ்வளோதான் கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் மேட்ச். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திட்டிங்கனா இந்த மாதிரி வீடியோ போட்டோன்னா உடனே உங்களுக்கு வந்து டிங்குன்ற மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி திரும்ப லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். நம்ம தான் மேன் ஆஃப் த மேட்ச், பாய் 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 பாய். 5 கில் தான்.